கவனி இப்போ கொடுக்கப்பட்ட மதிப்பு இங்க எழுதுறோம் a is to b is to c இதெல்லாம் நமக்கு வேணும் முதல்ல கொடுக்கப்பட்ட விகிதமானது a is to b 2 is to 5 2 is to 5 அடுத்து b is to c எவ்வளவு 3 is to 2 இங்க எழுதுறீங்க 3 is to 2 இப்போ இரண்டு விகிதத்திலயுமே b தான வந்துள்ளது பீனுடைய மதிப்புகளை சமப்படுத்தும் அப்போ பீனுடைய மதிப்புகளை சமப்படுத்துறதுக்கு இங்க 5 இருக்கு இங்க 3 இருக்கு அப்போ நாம அந்த 3 5 ஆல பெருக்குறோம் 5 3 அப்ப இது என்னாயிரு 15000மா ஆமா என்னாயிரு 15 இது 15000 ஓகே அதே 3 ஆல இங்க பெருக்கு 3 2 6 வெரி குட் அடுத்து இந்த 5 ஆல இங்க பெருக்கு 53 அதே அஞ்சால இங்க பெருக்கு ஐ ரெண்டு இப்ப என்ன பண்றோம் நாம இங்க எழுதுறோம் இங்க என்ன மேல ஆறு ரெண்டுமே 15 பொது இருக்கா அப்ப 15 இங்க என்ன எழுதுவோம் அப்ப இதுதான் a is to b is to c a is to b is to c அது எவ்வளவுனா 6 is to 15 is to 10 ஓகேவா Okay.